பிரிஜ் பூசனின் ஆதரவாளரான சஞ்சய் சிங் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மல்யுத்த வீரர்கள் கடும் அதிருப்தியில் உள்ள நிலையில் ராகுல் காந்தி மல்யுத்த வீரர்களை நேரில் சென்று சந்தித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மல்யுத்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூசன் சரண் சிங் மீது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பிரிஜ் பூசனின் ஆதரவாளரான சஞ்சய் சிங் பப்ளு கூட்டமைப்பில் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். சாக்ஷி மாலிக் கண்ணீருடன் அறிவித்துவிட்டு சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலானது. அதைத் தொடர்ந்து மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா தனது பத்மஸ்ரீ விருதை பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தின் முன் வைத்துவிட்டு சென்றார். தொடர்ந்து வினேஷ் போகட் தான் பெற்ற அர்ஜுனா விருது தயான் சந்த் கேல் விருது ஆகியவற்றை திருப்பிக் கொடுத்தார். இந்த சூழலில் மல்யுத்த வீரர்களை சந்திக்க ஹரியானாவில் உள்ள மல்யுத்த வீரர் தீபக் புனியாவின் கிராமத்திற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சென்றுள்ளார். ஹரியானா மாவட்டம் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் உள்ள சாரா கிராமம் தீபக் புனியாவின் கிராமமாகும். மல்யுத்த வீரர்கள் தீபக் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் இந்த வீரேந்திர அஹாராவில் இருந்து தங்கள் மல்யுத்த பயணத்தை தொடங்கினர். ராகுல் காந்தி சாரா கிராமத்தை அடைந்து வீரேந்திர அஹாரா அகாடமியில் உள்ள மல்யுத்த வீரர்களை சந்தித்தார். மல்யுத்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறித்து அப்போது கேட்டறிந்தார். அப்போது ராகுல் காந்தியுடன் பஜ்ரங் புனியாவும் இருக்கும் புகைப்படங்கள் வெளியானது. மேலும் மல்யுத்த பயிற்சியில் ராகுல் ஈடுபட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலானது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பஜ்ரங் புனியா மல்யுத்த வீரர்களின் தினசரி வாழ்க்கை அவர்களது உணவு முறை ஆகியவற்றை ராகுல் காந்தி கேட்டு தெரிந்து கொண்டதாக குறிப்பிட்டார். மேலும் அவருடன் ராகுல் காந்தி மல்யுத்த பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் பச்சை காய்கறிகள் திணை ரொட்டி ஆகியவற்றை உண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் ராகுல் காந்தி மல்யுத்த வீரர்களை சந்தித்த காட்சிகளும் அவர் மல்யுத்த பயிற்சியில் ஈடுபட்ட காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.